மகாபாரதத்தில் வேதவியாசர் ஐந்து பவித்திரமான வஸ்துக்களை சொல்லியிருக்கிறார் உச்சிஷ்ட சிவநிர்மால்யம் வமனம் சவகற்படம் காவிஷ்டதே பஞ்சை தே பவித்ராதி மனோகரா அதாவது ஐந்து பவித்திரமான வஸ்துக்கள் எச்சில் சிவநிர்மால்யம் வாந்தி சவத்தின்மேல் விரிக்கும் போர்வை காக்கையின் மலத்தினாலே விளைந்த ஒன்று இந்த ஸ்லோகத்திற்கு இப்படி ஒரு பொருளாம் அபவித்திரமான பொருட்கள் நிஷித்தமான இந்த பொருட்களை வேதவியாசர் எப்படி பவித்திரமான பொருட்கள் என்று சொல்லியிருப்பார் சொல்லப்பட்ட இந்த ஐந்து வஸ்துக்களும் வைஷ்ணவர்கள் ஒதுக்கி வைத்துள்ளவை சமஸ்கிருதத்தில் அப்படியே மொழிபெயர்த்தால் இவை விரோதத்திற்குண்டான பொருட்கள் நாம் சொல்வதற்கும் இதன் அர்த்தத்தையும் பார்த்தால் துளி துளிகூட சம்பந்தமில்லை வேதவியாசர் சாஷாத் மகாவிஷ்ணுவின் அவதாரம் பதினெட்டு புராணங்களையும் உப புராணங்களையும் பாகவத முதலியவைகளையும் ரசனை செய்து பாமரர்களுக்கும் ஸ்ரீகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க ஐந்தாவது வேதமான மகாபாரதத்தை ரசனை செய்கிறார் வேதங்களிலிருக்கும் சப்தங்களுக்கு குறைந்தபட்சம் மூன்று அர்த்தங்கள் உள்ளன மகாபாரதத்தில் உள்ள ஸ்லோகத்திற்கு குறைந்தபட்சம் பத்து அர்த்தங்கள் உண்டு அந்த மகாபாரதத்தில் அங்கம் வகிக்கின்ற விஷ்ணு சகசிர நாமத்தில் ஒவ்வொரு நாமத்திற்கும் குறைந்தபட்சம் நூறு அர்த்தங்கள் உண்டு ஆனந்த தீர்த்த பகவத்பாச்சாரியார் விஸ்வ என்ற நாமத்திற்கு நூறு அர்த்தங்களை காண்பித்திருக்கிறார் என்பதை அவருடைய சரித்திரத்தில் காண்கிறோம் தான் எழுதும் வேகத்திற்கு ஏற்றாற்போல சொல்ல வேண்டுமென்ற விக்னேஸ்வரரின் வேண்டுதலின்படி வேதவியாசர் சொல்ல சொல்ல விக்னேஸ்வரர் தன் கொம்பை உடைத்து மகாபாரதத்தை அவருடைய வேகத்திற்கு எழுதினார் அப்போது வேதவியாசர் ஒரு நிர்பந்தம் வைக்கிறார் அதாவது அர்த்தம் புரிந்து கொண்டு எழுத வேண்டும் என்பதே ஆனால் விக்னேஸ்வரனுக்கு சில இடங்களில் அர்த்தம் புரியவில்லை ஏனென்றால் அது சில இடங்களில் குகிய பாஷைகளில் சொல்லப்பட்டிருந்தது அதாவது மறைமுகமாக சிலவற்றை வைத்து சொல்லப்பட்டதுதான் இந்த ஸ்லோகம் அப்போது விக்னேஸ்வரர் பிரார்த்தித்ததின் பேரில் வேதவியாசர் அவருக்கு அந்த அர்த்தத்தை தெளிவுபடுத்துகிறார் ஐந்து பவித்திரமான வஸ்துக்களை பார்க்கலாம் முதலாவதாக எச்சில் எச்சில் வஸ்துவான ஒன்று ஸ்ரீமன் நாராயணனுக்கும் மகாலட்சுமிக்கும் தேவதைகளுக்கும் முக்கிய பிராணருக்கும் அபிஷேகமாக பயன்படுகிறது அது பசுவனுடைய பால் அதாவது சஷீரம் அபிஷேகத்திற்கு எப்படி இருக்க வேண்டும் என்பது சம்பிரதாயத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது அது பசுவனுடைய பாலாக இருக்க வேண்டும் அதுவும் உயிருடன் உள்ள கன்றுடன் கூடிய பசுவாக இருக்க வேண்டும் மேலும் கன்று பால் குடித்தவுடன் தான் பாலை கறக்க வேண்டும் அதாவது கன்று குடித்தவுடன் பசுவின் மடியை அலம்பாமல் அதாவது அந்த எச்சில் துடைக்காமல் அப்படியே பால் கறக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அந்த எச்சில் அலம்பாமல் கறக்கும் பாலைத்தான் ஸ்ரீமன் நாராயணன் மகாலட்சுமி தேவதைகள் எல்லோருமே ஸ்வீகாரம் செய்கிறார்கள் அந்த கன்று எச்சில் செய்த பால்தான் தேவதைகளுக்கு அபிஷேகத்திற்கு பவித்திரமான வஸ்துவாக உள்ளது வேதவியாசர் உச்சிஷ்டம் என்று எச்சிலை பவித்திரமான வஸ்துவாக சொல்லியுள்ளார் இரண்டாவது சிவநெர்மாலியம் பொதுவாக வைஷ்ணவர்கள் சிவ நெர்மாலயத்தை ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் அனைவருமே பவித்திரமாக தலையில் தெளித்துக்கொள்ளும் ஒரு சிவ நெர்மாலயம் உள்ளது அது என்னவென்றால் சகல லோக பாவங்களையும் தீர்க்கக்கூடிய கங்காஜலம் எந்தவொரு ஜீவோர்த்தமரான பிரம்மதேவர் தன் கமண்டலத்திலிருந்து ஸ்வோத்தமான மகாவிஷ்ணுவின் பாதங்களுக்கு அபிஷேகம் செய்தாரோ அந்த தீர்த்தம் அதை சிவன் தன் சிறமேற்கொண்டு தயாரிக்கிறார் அவருடைய சிரசிலிருந்து வரும் அந்த கங்காஜலத்தை அனைத்து வைஷ்ணவர்களும் எடுத்துக்கொள்கிறார்கள் அந்த தீர்த்தத்தை பவித்திரமான வஸ்துவாக ஸ்வீகாரம் செய்கிறார்கள் மூன்றாவதாக பவித்திரமான வஸ்துவாக சொல்லப்பட்டது வாந்தி அது எப்படி பவித்திரமாகும் தேவதைகள் அபிஷேகத்திற்கும் ஆயுர்வேதங்களில் ஔஷதமாக சொல்லப்பட்டிருக்கும் மது அதாவது தேன் தேனீக்கள் மகரந்த மலர்களில் உள்ள தேனை தன் வாயினால் உறிஞ்சி எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய கூட்டிற்கு வந்து வாயில் உள்ளதை கக்கி வாந்தி எடுத்து சேகரிக்கிறது அப்படி தேனீக்கள் வாந்தி எடுத்த தேனைத்தான் தேவதைகளின் அபிஷேகத்திற்கு பவித்திரமான வஸ்துவாக உள்ளது நான்காவதாக சொல்லப்படும் பவித்திரமான வஸ்து சவகற்படம் அதாவது சவத்தின் மேல் போர்த்தி இருக்கும் போர்வை அதைப்படி சவத்தை தொட்டாலே தீட்டு அதைப்படி மடியாகும் எப்பேற்பட்ட பாந்தவியமானவர் இறந்தாலும் ஒரே நாள் மூன்று நாள் பத்து நாள் என்று சூதகம் உண்டு அது என்னவென்றால் பட்டு வஸ்திரம் என்கிறார் வேதவியாசர் அதாவது பட்டு பூச்சிகள் கூட்டுகளில் உள்ளபோதே அதை எடுத்துக்கொண்டு வந்து கொதிக்கும் தண்ணீரில் போட்டு அதிலிருந்து எடுக்கப்படும் நூலை வைத்து தயாரிக்கப்படுவது பட்டு வஸ்திரம் அதாவது சவத்தின் மேலிருந்து எடுத்த போர்வையான இது மடி என்பது மட்டுமல்ல மகாவிஷ்ணுவுக்கும் பிடித்த பீதாம்பரம் மேலும் மாந்தோல் கிருஷ்ணாஞ்சனமும் கூட சவத்தின் மேல் போர்த்திய போர்வை ஜபதப அனுஷ்டானங்கள் மேற்கொள்பவர்களுக்கு மான்தோல் ஆசனம் மிகச்சிறந்தது இதுவே நான்காவதாக சொல்லப்பட்ட சவகற்படம் என்னும் பவித்திரமான வஸ்து ஐந்தாவதாக பவித்திரமான வஸ்து என்று சொல்லப்பட்டது காகவிஷ்டா அதாவது காக்கையின் மலத்திலிருந்து எடுக்கப்படும் ஒரு வஸ்து அதாவது காக்கையின் மலத்தினால் விளைந்த கோவில் கோபுரங்களின் மேலே உள்ள அஸ்வத்த செடி அதாவது காக்கையானது பழங்களை தின்று அந்த விதைகளை மலமாக கழிக்கும் போது மண்ணிலோ கோபுரங்களிலோ அது விழும்போது அவை அஸ்வத்த செடியாக வளர்கிறது அதாவது அரசமரமாக வளர்கிறது அரசமரமானது பகவானின் விபூதிகளில் ஒன்று பகவான் கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார் மரங்களிலேயே அஸ்வத்த மரம் தன்னுடைய விபூதிகளில் முக்கியமானதென்று ஏனென்றால் அந்த அஸ்வத்த மரத்திலேயே மும்மூர்த்திகளின் ஸ்வரூபம் உள்ளதென்று பிரார்த்தனை செய்கிறோம் அதுவே மும்மூர்த்திகளின் சன்னிதானமான விருட்சராஜா ஸ்ரீமுஷ்ணத்தில் வராக ரூபி பரமாத்மா அந்த அஸ்வத்த மர ரூபத்தில் இருக்கிறார் அந்த அஸ்வத்த மரமே காகத்தின் மலத்திலிருந்து உருவானது பவித்திரமானது என்று வேதவியாசர் கூறுகிறார் காக்கையினுடைய மலத்திலிருந்து வளர்ந்ததினாலும் அஸ்வத்த விருட்சம் பவித்திரமானது என்று சொல்கிறார் இவை ஐந்தையும் வேதவியாசர் பவித்திரமான வஸ்துகள் என்று சொல்கிறார் இவைகளை மேலோட்டமாக பார்த்தால் நமக்கு அர்த்தம் புரியாது குஹிய பாஷையில் வேதவியாசர் சொல்லியுள்ளார் மேலோட்டமாக பார்த்தால் விருத்தமாக எதிர்மறையாக தோன்றுகிறது ஆனால் உள்நோக்கி அறிந்து பார்த்தால் விசேஷமான அர்த்தத்தை கொடுத்திருக்கிறார் மகாவிஷ்ணுவின் அவதாரமான வேதவியாசர் இப்பேற்பட்ட விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் குருவின் அனுகிரகத்தால் முக்கிய பிராணரின் ஆசையாலும் வேதவியாசரின் அனுகிரகத்தினால் மட்டுமே சாத்தியம் அதற்கு நாம் அனைவரும் பாத்திரராகுவோமாக